எல்லாரும் மாதிரியும் அல்லது நம்மில் பலர் மாதிரி எனக்கு பள்ளிக்கூடம் என்பது அவ்வளவு உவப்பான இடம் அல்ல. நான்லாம் மத்தியான சாப்பாட்டுக்கு பள்ளிக்கூடம் போனவன், ஓராசிரியர் பள்ளியில் படித்தவன். ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடம் என்பது, கல்வி என்பது வியாபாரம் ஆகி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் மிகவும் சமூக பொறுப்புணர்வோடு ஒரு அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, அங்கே என்ன தவறுகள் நடக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கதாநாயகத்தன்மை கொண்ட படத்தை கௌதம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக கருத்து சொல்கிற படமும் வியாபாரத்தில் வெற்றி பெறுகிற அந்த கதையும் ஒன்றாக இணைக்கிற சூட்சுமம் என்பது எளிதில் கைவரப்பெறக்கூடிய காரியம் அல்ல. ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம், அவர்கள் வெறும் வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு படத்தை தயாரிப்பவர்கள் அல்ல. அந்த படத்தின் உள்ளூடாக, உள் சரடாக அல்லது நோக்கமாக ஒரு சமூக பொறுப்புணர்வை அந்த படத்தின் மூலமாக தரக்கூடிய நிறுவனமாக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் கௌதம் அவர்களுடைய இந்த கதையை தேர்வு செய்திருக்கிறார்கள். எதற்கு என எனக்கு ரொம்ப ஒரு நான் கௌதம் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், மதிப்பிற்குரிய ஜோதியா அவர்களை ராட்சசி என்கிற அடைமொழியோடு என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஒரு துள்ளல் மிகுந்த ஒரு கல்லூரி மாணவி போன்ற ஒரு தோற்றத்திலும் அதன் போன்ற ஒரு மனப்பான்மையோடும் இன்றைக்கு தமிழகத்திற்கு அறியப்பட்டிருக்கிற ஜோதிகா அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்டமாக சமூக பொறுப்புணர்வுள்ள பெண்மய திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த வரிசையில் அவருக்கு இது மூன்றாவது படம் என்று நினைக்கிறேன். அடுத்து 36 வயதிலே மகளிர் மட்டும் தனியாக, அவர் மட்டுமல்ல, இந்த ராட்சசி அவருக்கு இது மூன்றாவதாகவும், தனியாக இருக்கிற கதாநாயகத்தன்மையோடு படத்தை தாங்கி நிற்கிற சக்தியாக இரண்டாவது படமாகவும் நான் கருதுகிறேன். அதில் அந்த படப்பிடிப்பு அனுபவத்தில் சொல்கிறேன், அவர்கள் நடிப்பில் ராட்சசியாகத்தான் இருந்தார்கள். அதைத்தான் கௌதம் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு இரண்டு துறைகள் இந்த சமூகத்தில் வியாபாரம் ஆகிவிடக்கூடாது. ஒன்று மருத்துவம், இன்னொன்று கல்வி. நான் அரசியல் பேசுவதாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. அப்படி எண்ணினாலும் அதில் ஒன்றும் தவறில்லை என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு கல்வி என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய குடிநீர் எப்படி அடிப்படையானதோ, அடிப்படை உரிமையோ, அதுபோன்று கல்வி என்பது ஒரு அரசாங்கம் தன் குடிமக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமை. ஆனால் இன்றைக்கு எளிய மக்கள், வறுமைக்கு பிறந்தவர்களுடைய பிள்ளைகளை கல்விக்கூடங்களிலிருந்து பிரித்து அவர்களை தகுதி தேர்வுகள் என்ற பெயரில் அந்நியப்படுத்தி மீண்டும் அறிவுத்துறையிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய சூழல் வரிசையாக அதற்கான படையெடுப்பு போல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு அரசு கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. +2, +1 ஆகிய பள்ளிகளில் போதிய மாணவர் சேர்க்கை இல்லை என்றால் அப்படி இருக்கின்ற மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் குறைத்துவிட்டு அதற்கு அடுத்துள்ள பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டும் என்கிற ஆணையை இன்றைக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு அரசு பள்ளித்துறைக்கு 10-5 கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கலாம். அப்படியான ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ளார்ந்த கிராமங்கள் இருக்கிறவர்கள் அப்படியான கல்வியை தேடிப்போவது வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை இது போன்ற வரிசையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் இந்த படம் சொல்லுகிற செய்தியும் இந்த படம் காட்டுகிற சித்திரமும் மிகவும் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இந்த படம் ஒரு நான் முழுதாக படத்தை பார்க்கவில்லை. நான் படப்பிடிப்பில் புரிந்து கொண்டதை வைத்து சொல்கிறேன். இந்த படம் ஆசிரிய சமூகத்தில் ஒரு பான்மையினருடைய வரவேற்பையும் இன்னொரு தரப்பினருடைய எதிர்ப்பையும் பெறும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ அதற்கு உதாரணம் நான் தான். எங்கள் அப்பா ஆசைப்பட்டார் நான் வந்து வாத்தியாராக போகணுன்னு. ஆனால் 10ஆம் கிளாஸ் முடித்தவங்களை வாத்தியாராக சேர்த்துக்கக்கூடிய கல்வி திட்டம், அதாவது வேலைவாய்ப்பு திட்டம் இங்கே இல்லாத காரணத்தினால் நான் ஆசிரியராக முடியவில்லை. எனக்கு இங்கே வந்து உதவி தலைமை ஆசிரியர், ஒரு
உயர்நிலைப் பள்ளியிலே அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் என்கிற படை பொறுப்பை அந்த பாத்திரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் அவ்வளவு மோசமான கதாபாத்திரம் அது, அவ்வளவு மோசமான கதாபாத்திரம். நண்பர்கள் நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம ஏதாவது ஒரு ஆசிரியர் தான் நம் துறையில் நம் எந்த துறைக்கு வந்தோமோ அதற்கான சிறு பொறியை இட்டிருக்கக்கூடிய உள்ளார்ந்து பார்த்தால் அதனுடைய வேறாக ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார். அதே போல் பல மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுவதற்கும் பல ஆசிரியர்கள் தான் காரணமாக இருந்திருப்பார்கள். கந்துவட்டிக்கு விடுற ஆசிரியர் நமக்கு தெரியும், விவசாயம் பார்க்குற ஆசிரியரை தெரியும். இங்கு பொதுவாக ஆசிரியர் பணி என்பது பலருக்கு ஒரு பகுதி நேர பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு பகுதியையும் அதனுடைய நல்ல பகுதிகளையும் கௌதம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். ஆக இந்த படம் கெட்டதின் மேல் ஒரு இடியாகவும் நல்லவற்றின் மேல் ஒரு பாராட்டாகவும் அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த படம் பெரு வெற்றி அடைய வேண்டும் என்கிற சமூக நோக்கத்தோடும் சுயநலத்தோடும் விரும்புகிறேன். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.